ஆந்தை ஆந்தை எழுது. ஆ இன் தை. ஆ அம்மா இன்னும் மூணு சுழி இன்னா ரெண்டு சுழி இன்னா. எடி இன்னு இல்லடி இந்து இந்து. அம்மா இந்தா. பாட்டி இந்து போடு. ஆமா அபி மூணு சுழி இன் போடு. ஏய் உனக்கு எல்லாம் தெரியுமா? ஓ இதை பார்த்து ஒழுங்கா எழுது பார்த்துக்கோ. எனக்கு தெரியுமா? ஆமா உனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா எழுது. ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் டைம்ஸ் எழுது. எழுதுமா நீ எழுது. இந்து போடு. அம்மா இந்து தெரியலையே. எட்டி இக்கு இங்கு படிச்சிருப்பேல. ஆமா எங்க சொல்லு பாப்போம். இக்கு இங்கு இச்சு இஞ்சு. ஆ சொல்லு. அம்மா அது வந்து பாரு உன் புக்கை பார்த்து எழுதுத்தாயே. நீ படுத்தாத இந்த அதான் இந்து. இதுவாம்மா இது எனக்கு தெரியுமே. இது நல்ல அந்த பூரி சுட்ட கதை தான். அம்மா அது என்னம்மா பூரி சுட்ட கதை? முத எழுதுமா கதைலாம் அப்புறம் பார்க்கலாம். அம்மா நானும் அபியும் எழுதி முடிச்சுட்டா பூரி சுட்ட கதை சொல்லுவியா? சொல்கிறேன் நீ முத ஹோம்ஒர்க்கை எழுது. அபி அங்கே என்னம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எழுதுமா? ஆ சரிம்மா. சே இந்த கரண்ட் எப்போ போனது இன்னும் வரலை. கரண்ட் இல்லையேன்னு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வாசலில் உட்காந்து எழுதுனா இது நல்லா வேடிக்கை பார்க்குது. ஏம்மா சீக்கிரம் எழுதுமா. இங்கிலீஷும் மேக்ஸும் முடிச்சாச்சு. இந்த தமிழை மட்டும் எழுதுமா. எழுதிட்டே வச்சுக்கோ. புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம். சரிம்மா. சரி சரிங்கிறைய தவிர எழுத மாட்டேக்கிய. என்ன என்ன எழுதுறியா? என்னம்மா எல்லாரும் ஏன் கத்துறாங்க? பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்குமா. வேற ஒன்றும் இல்லை நீ எழுது. அம்மா நானும் விளையாடணும். நீ முத ஹோம்ஒர்க்கை எழுது அதுக்கப்புறம் விளையாடலாம். ஏ என்னடா எம்மா அபி ஏன் பென்சிலை வச்சிருக்காம்மா? இது ஏன் பென்சில் இல்லை. இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரே கலர் தான். அளவும் ஒன்று போல தான் இருக்குது. இதில் ஓம் பென்சில் அவ பென்சில் என்னத்தில் தெரியுது? இல்லைம்மா இது ஏன் பென்சில் இல்லைம்மா. எதை வச்சில சொல்கிற? ஆமாம்மா இது ஏன் பென்சில் இல்லை. அபி அந்த பென்சிலை கொடு. போகல நான் தரமாட்டேன். அபி ஒழுங்காக கொடுத்துரு. அபி நீ எழுது நான் பார்த்துக்குறேன் அவனை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு ஒரே கலர் தான் ஒரே அளவு தான். ஆ என்ன உனக்கு இதில் வித்தியாசம் தெரியுது? முஞ்சிட்டு குத்திடுவோம் பத்துக்கோ. எழுதலை எம்மா என் ரப்பர் கீழே இப்படி இருக்காதுமா. மேலே ரப்பர்லாம் அளந்து வச்சிருந்தியா என்ன? உனக்கு ஏன் பென்சில் தான் வேணும். இங்கே பாரு ஜெய் ஒழுங்காக எழுதுனா பென்சிலை பிடிங்க தூரம் எழுந்துடுவேன் பத்துக்கோ. நானே எரிச்சலில் இருக்கேன். அரிசியும் உளுந்தே நானே போட்டிருக்கேன். அரைக்க முடியலையே. கரண்ட் போயிடுச்சே. என்னை எப்போ அரைக்க? எனக்கு வேறு இப்போயே தூக்கம் வருது. நானே எரிச்சலில் இருக்கேன். இவன் வேற அம்மா இன்னும் நைட் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயே உங்களுக்கு தூக்கம் வருதா? ஆமாம் அப்படியே நைட் ஆனப்பெல்லாம் தூங்க விட்டுறீங்களாக்கும். ஏமா நீங்கள் எங்கள் பக்கத்தில் படுத்து நைட்டு தூங்கத்தானே செய்வீங்க? அப்படியே குத்திடுறேன் பார்த்துக்கோ. அக்காவும் தம்பியும் சேர்ந்து நைட்டு நிம்மதியாக தூங்க விடுறதில்ல. இவன் என்னென்னா எம்மா குளிருது பொத்தி விடு, எம்மா குளிருது பொத்தி விடுன்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை பொத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு போகிறவன் எங்கிட்டாவது கிடக்கும். இவன் எங்கிட்டாவது கிடப்பா. இவளுக்கு எஞ்சி உட்காந்து பொத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ என்னென்னா படுக்கையிலே உச்சா போயிருவ. உனைய ஜட்டி அவுத்து விட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்குள்ளே ஆறு தடவை ஏழு தடவை எஞ்சி எங்கடா நிம்மதியாக தூங்க முடியுது? சரிம்மா எழுது. நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேம்மா. முடிச்சிட்டேனா மூடி இப்போயே போய் புக்குக்குள்ளே வச்சிரு. இந்த பென்சிலு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பென்சில் பாக்ஸில் வச்சிரு. ஆ உள்ளே இருட்டாக இருக்குது. எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. இல்லை போகல உள்ளே டார்ச் வச்சுருக்கேன். போங்கம்மா நான் போக மாட்டேன். எடுத்தாத ஜெய் போய் வச்சுட்டு வந்துருட்டா கையோட. அபி எழுதிட்டியாம்மா? ஆ இதை எழுதிட்டேம்மா. சரி அடுத்த அந்த புக்கில் என்ன இருக்குது அதை பார்த்து சீக்கிரம் எழுது. ஆ சரிம்மா. ஆ சத்யாக்கா என்ன வெளியே உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்குள்ளே தான் கரண்ட் இல்லைல்ல. அதான் பிள்ளைகளை வெளியே உட்கார வச்சு எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா இப்போ கரண்ட்டு வர வர ரொம்ப மோசம். ஆமாம் ஆமாம் பகல்லையும் இருக்க மாட்டேக்கி நைட்டும் இருக்க மாட்டேக்கி. என்ன தான் ஆச்சு அந்த கரண்டுக்கு? என்னக்கா ஜெய காணோம்? அம்மா நான் போய் வச்சுட்டு வந்துட்டேன். என்னத்த நீ போய் வச்சுட்டு வந்துட்டேன்? அம்மா இந்த ஆண்டி என்னைய மாதிரியே பேசுகிறாங்கம்மா. ஆமாம் நான் உனைய மாதிரி தான் பேசுவேன். என்ன சங்கரி பிள்ளைகளை காணோம்? ஆ வருங்கக்கா. ஹோம்ஒர்க்லாம் இல்லையாச்சா? அதெல்லாம் வந்தவொடனே எழுத வச்சுருவேன்க்கா. முத வந்தவனே யூனிஃபார்மை கழட்டிட்டு சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டு ஹோம்ஒர்க்கை எழுத வச்சுட்டா மறு வேலையே. நீ ஹோம்ஒர்க்கை எழுதாமல் எதுவும் விளையாடவே விடமாட்டேன். மற்ற பிள்ளைகளை மாதிரி விளையாட விட்டுட்டு இப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. நான் ஹோம்ஒர்க் எழுதுனாதான் எந்திக்கவே விடுவேன். அதனால் ரெண்டு அப்பயே எழுதி முடிச்சிருச்சு. அப்படியா சங்கரி பரவாயில்ல. ஆமாக்கா நம்ம தான் திருச்சில இருந்தே வளர்க்கணும். நிச்சயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்து பிள்ளைக்கு அவ்வளோதான். கெட்டு குடித்தவராக போயிருங்க. என்ன வந்துட்டீங்க? ஆமாம்மா அந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன ஆண்டி அபி இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையா? ஆமாம்மா முடிச்சிருவா இப்ப. ஏ அபி என்ன இப்படி எழுதுற? என்னக்கா இப்படிலாம் எழுதுனா எங்க ஸ்கூல்ல அவ்வளோதான். எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா? அம்மா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாமா? இல்லை அபி நீ அழுகாம எழுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எழுதுமா நான் உங்க மிஸ்டர் சொல்லிக்கிறேன் நீ எழுது. இவங்க ஸ்கூல்ல இவ்வளவு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா? எங்க ஸ்கூல்லலாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நீல் டவுன் போட வச்சிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? இவங்க ஸ்கூல்ல ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்களா? இந்திரா நீ பெரிய பிள்ளை,
பெரிய பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆடி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அவள் சின்ன பிள்ளை தானே, அவள் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கா. அது இல்லாமல் கொரோனாவில் 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் இனிமேல் தான் எழுத்து திருத்தம் கொண்டு வருவாங்க. அதனால் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவள் இப்போ தானே எழுதி பழகிறா தமிழ், அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஆண்டி, எங்கள் யோகா கூட அபி பெரிய பிள்ளை தானே, எங்கள் யோகாவுக்கு கூட ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இல்லைன்னா அவங்க மிஸ்ஸு திட்டுவாங்க தெரியுமா? ஆமாம், அம்மா கூட இன்னைக்கு அடிச்சுட்டேன் ஆண்டி. ஏன் சங்கரி, சின்ன பாப்பா தானே அவன்? அப்படி இல்லைல்லக்கா, ஸ்கூலில் 60 பிள்ளைகள் இருக்குது. மிஸ்ஸுகளுக்கு ஒவ்வொருத்தங்களாக தனித்தனியாக கவனிக்கவா நேரம் இருக்க போது? நம்மளுக்கு அக்கறை இருந்தால் நம்ம தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் இப்போ இருந்தே அடி தான், ஒழுங்காக எழுதலை அடி பிரிச்சிருவேன் பிரிச்சினாலாம். ஜெய் விளையாடலாமா? இல்லை நான் வரலக்கா. ஜெய் போய் அக்கா கூட விளையாடு, ஆம்பளை பையன் தானே. இப்படியே அம்மா பார்த்தாலேயே அலையாத, போய் அக்கா கூட விளையாடு. போ போ ஜெய், போ அக்கா கூட போய் விளையாடு. அம்மா அந்த அபி ஹோம்ஒர்க் எழுதி முடிக்கவும் வரேன்னா? உங்கள் அம்மாலாம் வரமாட்டாங்க, நீ போய் தனியாக விளையாடு போ. பையன் தானே, என்ன நேரம் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் அம்மாலாம் வரமாட்டாங்க. அம்மா நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன், நீங்களும் வாங்க. டேய் நீ போடா, நான் வர்றேன். அவன் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சோடனே வந்துடுறேன். சரி அப்போ நானும் அது வரைக்கும் இங்கேயே நிற்கிறேன். என்ன பண்ணு அபி, எழுதிட்டியாம்மா? அபி பாப்பா பாத்துட்டு குடுத்துருவாமா? குடு, அவளை அள வைக்காதமா. அவளுக்கே இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முடியாம இருந்தது. நீ அவளை திருப்பி அழுதான்னு நினைச்சுக்கோ, அவளுக்கு திருப்பி முடியாம போயிடும். குடு, அவ பாத்துட்டு தந்துருவா. என்ன பழக்கம்? போ போய் எடுத்துட்டு அக்கா கூட அவ எழுதி தந்துருவா. இல்ல நான் தரமாட்டேன் என் பென்சில. நீ எவ்வளோ நேரமாக ஹோம்ஒர்க் எழுதுறேன் ஹோம்ஒர்க் எழுதுறேன் உட்காந்துக்கிட்டே இருப்ப, எந்திரி மத நீ. எம்மா ஹோம்ஒர்க் எழுதாமல் போனால் மிஸ் அடிப்பாங்கம்மா. எந்தின்னு சொன்னோம்னா நீ எந்திக்கலான்னு வச்சுக்கோ, குன்னே போடுவே நான் எந்திரிச்சு மரியாதையா. எம்மா எதுக்கு இப்போ நோட்டை பிடுங்கண்ணா, நீ எழுதுறதெல்லாம் போதும், வீட்டுக்குள்ளே போ. இல்லை நான் ஹோம்ஒர்க் எழுதணும், மிஸ் என்னையில அடிப்பாங்க, உன்னையவா அடிப்பாங்க. எடுத்து பேசாத அபி, எனக்கு கோவம் வரும். ஆமாம் எங்களை ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தோமா அபி. அம்மா ஏற்று பேசாத, இந்திரா அக்காவும் சரி யோகாவும் சரி அத்தையும் ஒரு வார்த்தை ஏற்று பேச மாட்டாங்க. எதிர்த்து பேசுனா அவ்வளோதான் அவங்கள. நீ என்ன ஏற்று பேசுகிறவங்க அம்மாவை, இதெல்லாம் பேட் ஹேபிட்டு, ஸ்கூலில் எதுவும் சொல்லித்தரலையா உனக்கு? எம்மா ஏம்மா என்னோட தூக்கி போட்டேன். ஹோம்ஒர்க் எழுதுறேன் ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஒன்னால் அந்த பையனை வேறு அடிச்சுக்கிட்டேன், எருமை மாடு. ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இரு. ஏய் இப்போ தானே ஆன்ட்டி சொன்னேன் ஏற்று பேசக்கூடாதுன்னு? நான் ஏற்று பேசுவேன் அபி. சரிக்கா சத்யாக்கா, கோவப்படாதீங்க. பிள்ளைங்கன்னா இப்போ தான் சேட்டை பண்ணுது. நான் இந்தா இப்போ தான் ரெண்டுக்கும் அடியை கொடுத்துட்டு தான் வந்தேன். சரி அதனால் ஒன்றும் இல்லை, அடித்தா தான் பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும். சரி விடுங்க விடுங்க, கரண்டு வந்துருச்சுன்னு நினைக்கேங்க்கா. சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சங்கரி, எனக்கும் மாவரைக்க வேண்டியிருக்கு.